ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான சாக்லேட் ஸ்மூதி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான சாக்லேட் ஸ்மூதி, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே கொடுத்துக்கலாம். இதில் சுகர் எதுவுமே நம்ம சேர்த்த போகிறது கிடையாது, நேச்சுரல் ஸ்வீட்னஸ் மட்டும் சேர்த்து நம்ம செய்ய போகிறோம். சாக்லேட் ரொம்ப பிடிக்குங்கிறவங்க இந்த மாதிரி சாக்லேட் சேர்த்து ஸ்மூதிஸ் நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஹெல்த்தியான சாக்லேட் ஸ்மூதி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சாக்லேட் ஸ்மூதி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நான் ஒரு செவ்வாழை பழம் எடுத்திருக்கேன், நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க, அது ஸ்வீட்னஸ் நிறையா இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஒரு 5 டேட்ஸ் எடுத்திருக்கேன், கொஞ்சம் பாதாம் எடுத்து வச்சுருக்கேன், 99% கேக்கோவோ சாக்லேட் எடுத்திருக்கேன். இதில் வந்து சுகர் எல்லாம் இருக்காது, சாக்லேட் ஃப்ளேவர் மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது டார்க் சாக்லேட். இந்த மாதிரி சாப்பிடும்போது சாக்லேட் நிறைய பிடிக்குங்கிறவங்க ஸ்மூதியில் இந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். பாதாம் வந்து நான் கொஞ்சம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கேன். வந்து ஓவர் நைட்டு கூட ஊற வச்சுக்கலாம், இல்லை சுடுதண்ணியில் வச்சிங்கன்னா ஒரு 10-20 நிமிஷம் வச்சாலே நல்லா ஊறிடும். ஊறின பின்னாடி பாருங்கள், ஜஸ்ட் இப்படி அமுத்தி விட்டிங்கன்னா அந்த தோல் வந்துடும். ஊற வைக்கும் போதே இதில் இருக்கிற ஃபைட்டிக் ஆசிட் வந்து ரிலீஸ் ஆயிரும். நம்ம தோல் எடுக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. தோல் வந்து ரொம்ப திக்காக இருக்கிறதுனால உள்ளே இருக்க நியூட்ரிஷன்ஸ் வந்து நம்ம பாடி அப்சர்வ் பண்ணாதுங்கிறனால தான் நம்ம வந்து பாதாமை வந்து வறுத்தோ இல்லை ஊற வச்சோ இல்லை தோல் ரிமூவ் பண்ணியோ நம்ம எடுக்க போகிறோம். இப்போ வந்து ஊற வச்சதுனால இதில் இருக்கிற ஃபைட்டிக் ஆசிட்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிருக்கும். நம்ம வந்து தோலை எடுத்து கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது தோல் ரிமூவ் பண்ணிவிட்டு ஆல்மண்ட் மில்க் நம்ம எடுத்துடலாம். அந்த தோல் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா நம்ம சீக்கிரம் எடுத்துடலாம். இப்படி ஜஸ்ட் அமுத்துனாலே போதும், அது வந்துடும். இப்போ ஆல்மண்ட் தோல் எல்லாம் ரிமூவ் பண்ணி நம்ம எடுத்து வச்சாச்சு. டேட்ஸ்லேயும் கொட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணி நம்ம எடுத்துடலாம். நல்லா சாஃப்ட் டேட்ஸாக எடுத்துக்கோங்க. இந்த மெச்சூர் டேட்ஸ் டேஸ்ட் நல்லா இருக்கும், ஜூசஸ் நிறைய இதில் இருக்கும். இந்த சாக்லேட்டும் நம்ம எடுக்கலாம். புது சாக்லேட் தான் நான் கட் பண்ணி எடுத்துக்கேன். எத்தனை கியூப்ஸ் உங்களுக்கு வேணுமோ எடுத்துக்கோங்க. ரெண்டு போட்டாலே போதும், நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். வாழைப்பழத்தும் உரிச்சு எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு பிளெண்டரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துடலாம். நம்ம வந்து ஆல்மண்ட் மில்க் எடுத்து செய்யறதானும் செஞ்சுக்கலாம். நீங்கள் நிறைய மில்க் செஞ்சு வைக்க போகிறீங்கன்னா தனியாக மில்க் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து குவான்டிட்டி கம்மியாக தான் பாதாம் எடுத்திருக்கேன், அதனால ஒரே சர்விங்ஸுக்கு நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். அதனால் இப்படியே சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துடலாம். இது எல்லாத்தையும் ஒரு பிளெண்டரில் நான் போட்டுறேன். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இதை ஃபுல்லாக கவர் ஆகிற அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துட்றேன். ஏன்னா வாழைப்பழமும் சேர்த்துருக்கோம், நல்லா திக்னஸ் கொடுக்கும். ஸ்வீட்னஸ்க்கு டேட்ஸ் மட்டுமே நம்மளுக்கு போதும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சின்னா ஒரு டீஸ்பூன் தேனோ நாட்டு சர்க்கரையோ ஏதாவது சேர்த்துக்கலாம். நான் இதை மட்டும் வச்சு இப்போ அரைச்சி எடுத்துடுறேன். நம்ம நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ சர்விங் டம்ளருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது மேலாப்பில் கொஞ்சமாக சாக்லேட் நம்ம துருவி சேர்த்துக்கலாம். டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான சாக்லேட் ஸ்மூதி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஸ்மூதி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.